ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க சார். இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த இடத்த பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பச்சை மலைங்கிற இடத்த தான் பார்க்க போறோம். பச்சை மலைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி எங்க பார்த்தாலும் நல்லா ஒரு பசுமையான ஒரு இடமா தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாவட்டத்தை உள்ளடக்கியிருக்கு. கிட்டத்தட்ட திருச்சி, பெரம்பலூர், சேலம், இந்த மூணு மாவட்டத்தை உள்ளடக்கி தான் இந்த மலைத்தொடரே அமைஞ்சிருக்கு. நீங்க பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா திருச்சியிலேருந்து துறையூர் வந்துருங்க. துறையூர்லேருந்து நேராக இங்கே பச்சை மலைக்கு பஸ் இருக்கு. இல்லை கார் பைக்கில் வர்றீங்கன்னா துறையூர்லேருந்து உப்புளிப்புறம் வந்து உப்புளிப்புறத்துலேருந்து கட் பண்ணிங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துலேயே மலைத்தொடரோட ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருது. மேலே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். மேலே போனால் அருவிகளும் இருக்குது. இன்னும் மேலே என்னென்ன இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறிட்டோம், மேலே வந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே தெரியும், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டாவே நீங்கள் பச்சை மலை மேலே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இங்கேருந்து நீங்கள் பச்சை மலை இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. ஒரு ஜிஹெச் வந்துட்டாவே அதான் பச்சை மலை. அதாவது இந்த மலைக்கு பேர் தான் பச்சை மலை, ஊருக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இந்த மொத்த மலைக்கு பேர் தான் பச்சை மலைன்னு வச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச் பக்கத்தில் லெஃப்ட்டில் ரோடு கட்டாகும், அதில் போனீங்கன்னா அருவிக்கு போயிடலாம். இங்கேருந்து அப்படியே வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள். தங்கிறதுக்காகவும் இங்க என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அழகா ஒரு மரத்துல வந்து மேல வீடு கட்டின மாதிரி அழகா ஒரு செட்டப் வச்சிருக்காங்க, ட்ரீ டிராப் டூப்னு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலியோட வர்றதுக்கு தங்கிறதுக்கு ஏத்ததா இருக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்து பே வந்து 1500 சார்ஜ் பண்றாங்க. இதுக்கு இது எப்படி நீங்கள் தனியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய வரீங்க, ஃபேமிலியோட வரல, எனக்கு அந்த அமௌண்ட்னால வர முடியாது, 1500 பே பண்ணி மேலே தங்க முடியாது நீங்கள்னா, இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா 150 ரூபா ஒரு நைட்டு வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ரூமும் இங்கே இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ நம்ம மங்களா ஃபால்ஸ் வந்துட்டோம். நீங்கள் ரோட்டில் வந்தீங்கன்னா ரோட்டில் வரும்போது ஒரு போர்டு வச்சுருக்காங்க, மங்களா அருவி செல்லும் வழின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வழியாக வந்தீங்கன்னா ஒரு மண் ரோடு தான் இருக்குது, மண் ரோட்லாம் உள்ள வர மாதிரி இருக்கும். அதில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்தாவே ஒரு ஃபால்ஸ் வந்துருது. நீங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா மழை டைம், இப்போ நான் பார்த்தா நாங்கள் வரல மழை டைமாக இருக்குது. மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரில் வந்தீங்கனாலும் பைக்கில் வந்தீங்கனாலும் பைக்கில் முடிஞ்ச வரைக்கும் வெளியே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு தகுதியான ஏரியாவாக இருக்குது, நம்ம அதிகமாக வர முடியல, ரொம்ப நடந்து வர்றதுக்கே ஒரு சிரமமாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம போய் அருவியும் பார்ப்போம். எப்படி Thank you.
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறதுதான் அருவி. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கனால மேல மலையில இருந்து எல்லாம் தண்ணி தான் வரனால தண்ணி கணக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆள்லாம் வந்து வந்து திரும்பி போயிட்டுதான் இருக்காங்க, இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்ற டைம் நீங்க கொஞ்சம் மழை இல்லாத டைமா பார்த்து வந்தீங்கன்னா சீசன் இனிமே வர மாசம் ஃபுல்லா சீசன் தான், அதனால கொஞ்சம் மழை இல்லாத சீசனா பார்த்து வந்தீங்கன்னா மழை பெய்யாத டைமா பார்த்துவாங்க, நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் போகலாம். பார்க்கலாம் வாங்க.